அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாளிலே உடைய வசனத்தை கேட்பதற்கு நாங்கள் ஆர்வமாக எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். சபையிலும் ஆன்லைன் மூலமாகவும் கேட்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தையாக. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறந்திருள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கிருபைக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலே நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு, இயேசு ஏன் வந்தார். இரண்டு பகுதிகளாக இந்த செய்தியை நான் பேசியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இன்னொரு பகுதியின் லிங்க்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அதை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாரா இல்லையா? இயேசு வந்ததை ஒருவராலும் மறுக்க முடியாது. இது சரித்திர உண்மை. இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார்? இன்றைக்கு நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். பிரச்சனையே இல்லாத ஆட்கள் யாராவது இங்கே இருக்கிறீங்களா? பிரச்சனை இல்லாத மக்களே இல்லை என்று நாம் சொல்லலாம். சபையிலையும் சரி, இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே பிரச்சனை, போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி என்றால் இயேசு இதற்கெல்லாம் பதில் தருவாரா? பதில் தருவாரா? கண்டிப்பாக இயேசுவிடத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய உபத்திரவங்களை போக்குவது இயேசுவுடைய பிரத்யேகமான பிரதானமான வேலை கிடையாது. ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை நான் சொல்லுகிறதான காரியத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். அப்படி என்றால் இயேசு எதுவும் செய்ய மாட்டாரா? நான் அப்படி சொல்லவில்லை. இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறதான எல்லா காரியத்தையும் இயேசு செய்ய வேண்டும் என்கிறதான கட்டாயம் இல்லை. வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் ஆராயப் போகிறோம். அந்த காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நிச்சயமாகவே சில காரியத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். இன்றைக்கு பல மக்களுக்கு அல்லது உலகத்தில் வாழ்கிறதான மக்களுக்கு ஒரு கேள்வி, இயேசுவிடத்தில் வந்தால் இது நடக்குமா? இயேசுவிடத்தில் வந்தால் அது நடக்குமா? நான் சொல்றேன், நடக்கும், நடக்காது, ரெண்டுமே பதில் இருக்கு. சில டைம்ல நடக்கும், சில டைம்ல நடக்காது. மக்களுக்கு பொதுவாக அல்லது நமக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாராக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிறதான ஒரு பிரச்சனை, பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல திருமணமான வாழ்க்கையிலிருந்து நான் பேசுறேன். அப்படிப்பட்டதான மக்களை மனதில் வைத்து பேசுகிறேன். ஒரு கப்பல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், திருமணம் ஆகிவிட்டது. இப்ப அவங்களுக்கு அடுத்து என்ன பிரச்சனை? குழந்தை வேண்டும். சில பேர் கேட்டிருப்பாங்க, கல்யாணம் ஆனதுமே நம்முடைய ஆட்களுடைய எதிர்பார்ப்பு என்னது? உடனே குழந்தை பிறந்துடணும். என்ன எதுவும் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் இல்லாத அநேகர் இருக்கிறார்கள். சில டைம்ல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கேட்கக்கூடியதான கேள்வி, எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா? குழந்தை கிடைச்சிச்சுன்னா இயேசுவை நான் தெய்வமா ஏற்றுக்கொள்றேன். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இயேசு இதற்கு ரொம்ப முக்கியமானவர் அல்ல. அடுத்து குழந்தை கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்ததோ அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டியதான வேலை
குறிப்பாக தாயுடைய வேலை அல்லது பெற்றோருடைய வேலை. அவங்க அந்த பிள்ளையின் வளர்ச்சியை கவனித்து கொண்டே இருப்பார்கள். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை தவளலை, பிள்ளை நடக்கலை, பிள்ளை பேசலை, இன்னும் வாய் சரியாக வரல, எனது முதல்ல திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளை பிறக்கணுன்ற ஒரு பிரச்சனை, இப்போ பிள்ளை பிறந்துட்ட பிறகு பிள்ளை நடக்கலை, தவளலை, ஓடலை, ஆடலை, சரியாக பேசலை, ரெண்டாவது பிரச்சனை. இதெல்லாம் நடக்குமா? பெண் பிள்ளையாக இருந்தால் குறிப்பிட்ட வயசு வந்துச்சுன்னா அது வந்து ஏஜ் அட்டெண்டட் ஆகணும், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனையின் ஊடாக மக்கள் கடந்து செல்கிறார்கள். அப்புறம் பிள்ளை படிச்சுட்டே இருக்கும், பிள்ளையுடைய படிப்பு. சில டைமில் நம்ம யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமா, என் பிள்ளை ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது ஆனால் பாஸ் ஆகி. பெற்றோருடைய எண்ணம் என்னது, பிள்ளை ஒழுங்காக படிக்காது ஆனால் என்ன பண்ணிடணும், பாஸ் ஆகிடணும். பிள்ளைய படிக்க வைங்க, பிள்ளை பாஸ் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. எதையும் செய்யாமல் நாம் ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும், அதுக்கு நமக்கு நிறைய காசு வேணும். அதனால் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ், பெற்றோர் கடினப்பட்டு உழைப்பார்கள், பிள்ளை எப்படியாவது நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிடணும். நான் லேட்டஸ்டாக கண்டுபிடிச்சது அல்லது நல்ல ஸ்கூல் என்பது ஒரு பொய்யான மாய். ஃபீஸ் நிறைய கட்டிட்டா அது நல்ல ஸ்கூலுன்னு அர்த்தமே கிடையாது. இது ஒரு பொய்யான மாயையில் ஜனங்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். நானும் மாட்டிக்கொண்ட ஒரு நபர் தான். அதனால தான் தைரியமாக சொல்றேன், இந்த ஸ்கூலில் படிச்சுட்டா என் பிள்ளை இப்படி ஆகிடும் அதெல்லாம் கிடையாது. பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளர்த்தால், பிள்ளையை சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி நாம் வளர்த்தால், பிள்ளையை சரியான டிசிப்ளின் பண்ணி வளர்த்தால் பிள்ளை நல்லா தான் இருக்கும் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி. ஆமென். ஆனால் பொய்யான மாயை என்னது, இந்த ஸ்கூலில் படிக்கணும், அவங்க பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்குது, இந்த இவங்க பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்குது, அதனால என் பிள்ளையும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? எல்லாம் கடைசியில் எங்கே தான் வரும், தேவன்கிட்ட தான் வரும். இதுக்கு ஆண்டவர் செய்வாரா? இதுக்கு கர்த்தர் எதனா செய்வாரா? இது ஒரு பிரச்சனை. அடுத்தது வேலை செய்கிறவங்களுக்கு பணம் நிறைய சம்பாதிக்கணும். வேலை செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பணம் நிறைய இருக்கணும், வருமானம் பெருகணும், சொத்து வாங்கி குவிக்கணும், பொருட்கள் வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கணும். அவங்க வீட்டில் இது இருக்குது, இவங்க வீட்டில் இது இருக்குது, எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. நம்ம சொல்லுகிறதான குறைகள் ஆண்டவர் செய்வாரா? செய்வார், அவர் செய்ய வல்லவர். ஆனால் அதை செய்வதற்காக ஆண்டவர் பிரதானமாக இந்த உலகத்திற்கு கடந்து வரவில்லை. சொல்லுங்களோ ராமேன், புரிஞ்சவங்க மாத்திரம் ராமேன் சொல்லுங்க. நினைச்சதெல்லாம் வாங்கணும், 85 இன்ச் டிவி நான் வாங்கணும் அவசியம். ஆமென். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்க. ஹல்லேலூயா. வேண்டான்னு சொல்லல, அவசியம் இல்லைன்னு சொல்லல. அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இதை வாங்கிட்டாங்க, இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இதை வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு இந்த வருமானம் தான் இருக்கு, இதை வாங்கிட்டாங்க. இயேசு எனக்கு மாத்திரம் ஒன்றும் செய்யலை. நிறைய பேருடைய குறைகள் இப்படித்தான் இருக்கிறது. ஆமென். அவங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாங்க, பெரிய ஃப்ரிட்ஜு, இத்தனை லிட்டர் கொள்ளளவு. நீ என்ன உள்ளே போய் உட்காந்துக்க போறீங்க? ஃப்ரிட்ஜு தேவை, பொருள் கெட்டு போகாமல் இருக்க, உள்ள வைக்கிறதுனால நம்முடைய உடம்பு கெட்டு போயிடுது. ஃப்ரிட்ஜ் எதுக்கு வாங்கி வைக்கிறோம்? பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதனால நம்ம உடம்பு கெட்டு போயிடுது. அதுதான் உண்மை. ஆமென். எங்கள் வீட்டில் இது இல்லை. அப்புறம் கடன் பிரச்சனை. ஏன் கடன் பிரச்சனை வருது சொல்லுங்களேன்? அளவுக்கு மீறி ஆசை, ஆசை உடனே. ரெண்டாவது
சில டைம்ல அது அளவுக்கு மீறின ஆசைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரீசன் இருக்கலாம் அளவுக்கு மீறின ஆசைன்னு சொல்லலாம். ஏன் கடன் வாங்குறோம்? எதிர்பாராத திடீர் செலவுகள், நம்ம வருமானத்துக்கு மிஞ்சி சில டைம்ல நாம எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது நாம கடன் படுறோம். அது பரவாயில்ல. ஆனா பிரதர் சொன்னார்ல, அளவுக்கு மீறிய ஆசை. ஏன் இஎம்ஐ கட்டணும்? கையில் இருந்தா வாங்கு, ஆமென். காசு இருந்தா செலவு பண்ணு. வர வருமானத்தில் நாம பிளான் பண்ணிட்டோம்னா நாம கடன்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சொல்றாங்க சில ஆட்கள், நான் கல்யாணம் பண்ணதே கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் ஆரம்பிக்கும் போதே கடன்லயே வாழ்க்கை ஆரம்பிச்சிடுறீங்க. அதெல்லாம் நம்ம மாறும். அல்லேலூயா. பெரிய ஆடம்பரம், நீங்க என்னதான் சாப்பாடு போட்டாலும் அதுக்கு குறை சொல்றவன் நாலு பேர் வரத்தான் செய்வான். ஆமென். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இது அதை செஞ்சிருப்போம், என்ன பிரியாணி போட்டாங்க, சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் எப்பவுமே. காசு இருக்கா தடாமல செய்யுங்க. நம்ம யாருக்கு நமக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆமென். நான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்கா? அவசியமே இல்லை. கடன் இல்லாமல் செய்கிறீங்களா? தாராளமாக செய்யுங்க. ஜாம் ஜாம்னு என்ன வேணாலும் செய்யுங்க. ஆமே. கடன் வாங்கி இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அந்த ஒரு சிந்தனை நம்முடைய சமுதாயத்தில் மாற வேண்டும். நம்ம யாருக்கு பந்தா காட்டணும்? நாளைக்கு யாரும் கடன் இருக்கும் பொழுது அவங்க வந்து நிற்க மாட்டாங்க, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இதை செய்யாம கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இயேசு எனக்கு ஒன்றும் செய்யல அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவுக்கு உங்க கடன் அடைக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் இல்லை, அது அவருக்கு அவசியமும் இல்லை. ஆனால் இயேசு கடன்களை அடைக்க உதவி செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. சரீரத்தில் ஒரு வியாதி, இயேசு சுகம் கொடுக்கணுமா? கண்டிப்பாக சுகம் கொடுப்பார். கொடுக்கலன்னா இயேசு இல்லையா? நிறைய பேருக்கு அதான் இன்னைக்கு பிரச்சனை உலகத்தில், அதான் பிரச்சனை. எனக்கு சுகம் கிடைக்கல, என் வியாதி தீரல, ஏசப்பாட்ட நான் வந்தேன், ஏசப்பா எனக்கு ஒன்றும் செய்யலை. அது இயேசுவுக்கு முக்கியம் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். இயேசு இந்த உலகத்தில் வந்ததற்கு முக்கியமான காரணங்கள் வேறு உண்டு. இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும், உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். யாராவது ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தி, நீங்க ரொம்ப பிரசங்கம் பண்றீங்க, நீங்க ரொம்ப ஊழியம் செய்யறீங்க, இவங்களை சுகப்படுத்தி காட்டுங்கன்னு சொன்னா நான் அதை செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆமென். அது அவர் வேலை, அவர் வேலையை நான் எதுக்கு தலையில இழுத்து போட்டு செய்யணும்? அவர் செஞ்சா செய்யறாரு, செய்யாட்டி போறாரு. இயேசு இந்த உலகத்தில் வந்தது அது முக்கியமல்ல. ஒரு அற்புதம் நடக்கணும், பிசாசு ஓடணும், சுகம் உண்டாகணும், இது ரொம்ப முக்கியம் அல்ல. இயேசுவால் செய்ய முடியுமா? இயேசுவால் செய்ய முடியும். இயேசு இதற்காக மாத்திரம் வந்தாரா? இதற்காக மாத்திரம் வரவில்லை. இயேசு வந்ததற்கு பிரதான நோக்கம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. பசி, ரொம்ப பட்டினி, எங்க வீட்டில் சரியான சாப்பாடே இல்லை. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுங்க. ரேஷன் அரிசி கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. சாப்பாடு இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்காக ரேஷன் கடை திறந்து வச்சிருக்கு. எங்க வீட்டில் வந்து பொன்னி அரிசி இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். தெரியல என்னென்ன அரிசி பேர் இருக்குன்னு தெரியல. ரொம்ப குண்டு குண்டா இருக்குது. ஏ, நீயே குண்டா தானே இருக்கிற, கொஞ்சம் குண்டு அரிசி சாப்பிட்டு போ, பசி ஆரம்பம். ஆமே. ஒருவேளை நம்ம விரும்புகிற மாதிரி ருசியா சாப்பிடாம இருக்கலாம், பசியார சாப்பிட ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, அவங்க வீட்டில் மாதிரி இந்த அரிசி தான் பிரியாணி செஞ்சா இந்த அரிசியில தான் நான் செய்யணும். ஏசு எனக்கு ஒண்ணுமே செய்யல. நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். உங்கள் பசியை போக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நிறைய கணவன் மனைவி பிரச்சனை, என் வீட்டுக்கார் நல்லாவே இல்லை, நல்லாவேன்னு கவனிக்கிறேன், ஏசப்பா எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. சில பேருடைய பிரச்சனை. கணவன்மார்களுக்கு என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி எதையுமே கேட்க மாட்டா, எதையுமே செய்ய மாட்டா. சொல்லிருப்போம்ல சில டைம்ல, கொஞ்சம் லேட்டா பண்ணியிருந்தா வேற பொண்ணு நானு
கட்டியிருப்பேன். உன்னை போய் கட்டணும் பாரு, உன்னை யாரையா கட்ட சொன்ன? அவங்க கேட்பாங்க உடனே, நீ தானே வந்த என்னை தேடி? அவருடைய பிரச்சனை அவர் பேச, அவர் தான் தேடி போனாருன்னு நினைக்கிறேன். எனது கணவன் மனைவி உறவு பிரச்சனை எப்பப்பார் என் வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு, எப்பப்பார் பேசிட்டே இருக்கிறாரு, எப்பப்பார் குடிக்கிறாரு, எப்பப்பார் சீட்டு விளையாடுறாரு. இந்த மனுஷனுக்கு ஏன் கட்டி வச்சாங்கன்னு தெரியல. ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யல. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எங்க வந்து எங்க தான் வருவோம்? ஸ்கொயர் ஒன் திருப்பியும். ஏசப்பா எனக்கு ஒன்றும் செய்யல, இருக்கிறதுல திருப்தியா இருக்கு. ஆமென் சொல்லுங்களோ. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கணவன் மனைவியோடு ஒத்து போக அட்ஜஸ்ட் பண்ண நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரையும் தேவன் அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், கொஞ்சம் குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், எல்லாரும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் மனைவி தேவ சாயல், உங்கள் கணவன் தேவ சாயல். அதை எப்படி சரி செய்யணும்ட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனும் புரிந்து கொள்ளணும், மனைவியும் புரிந்து கொள்ளணும். ஆமென். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா அதை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசணும். ஆமென். பிள்ளைகள் தரதலையா இருந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? பெற்றோரை கவனிக்க மாட்டேங்குது, பெற்றோரை கனம் பண்ணல. பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணாததற்கு முக்கியமான ஒரு காரணம் பெற்றோர் மாத்திரம். நாம பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கல. அப்புறம் சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை. என் அண்ணன் என் கூட பேசலை, என் தம்பி பேசலை, என் தங்கச்சி பேசலை, என் அக்கா பேசலை, என் சொந்தம் என் கூட பேசலை. ஏசப்பா எங்கள் வீட்டில் சமாதானமே தரல. ஏசு பிறந்ததே சமாதானம் உண்டாக்குவது தான். ஆமென். சமாதானம் உண்டாக்கப்பட வேண்டும். சமாதானம் உண்டாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எல்லாரும் என் கூட நல்லா இருக்கணும். நீ எல்லாரும் கூட நல்லா இருக்கியா? முதல்ல நம்ம யோசிப்போம்ல, எல்லாரும் என் கூட நல்லா இருக்கணும். சில பேருக்கு கல்யாண வீட்டுக்கு போனா தான் மாப்பிள்ள பொண்ணா இருக்கணும்னு ஆசை. ஆமா, எங்க போறாங்களோ அங்க அவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க. சாவு வீட்டுக்கு போனா அவங்க பொணமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அழுவாங்கல்ல. நான் எல்லாரு கூட நல்லா இருக்கணும் நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. அவங்க என் கூட பிரச்சனை, இவங்க என் கூட பிரச்சனை. ஏசப்பா எனக்கு ஒண்ணுமே செய்ய, இது இயேசுடைய வேலை அல்ல. ஆமே நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறேன். சில காரியத்தை நான் பின்னாடி சொல்லுவேன். இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, சமாதானம் உண்டாகும். ஆமே இயேசுவால எல்லாம் செய்ய முடியும். சொல்லுங்களோ. ஆமே ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லுங்க. உங்களுக்கு அது நடக்கலன்னா இயேசு தெய்வம் இல்லைன்றது அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆமே சில பேர் வந்து இயேசுவை மளிகை கடைக்காரராக பார்க்கிற மக்களாக இருக்கிறார்கள், இயேசுவை டாக்டராக பார்க்கிறதான மக்கள் இருக்கிறார்கள், இயேசுவை ஃபைனான்சியரா ஒரு பேங்க் முதலாளியாக பார்க்கிறதான மக்களாக இருக்கிறார்கள், சில பேர் இயேசுவை வட்டி கொடுக்கிற ஆளாக பார்க்கிற நபராக இருக்கிறார்கள். சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கடன் கேட்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கணும்னு ஜோ பண்ணுங்க பிரதர். ஜோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன், வேற என்ன பண்றது? சொல்லிட்டாங்களே. ஆனா இயேசுடைய வேலை அது அல்ல. ஹல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கையை இயேசு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை இயேசு தர முடியும். அப்படி என்றால் இயேசு வந்ததன் முக்கியமான நோக்கம் என்ன? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்லதேவன் நம்மோடு இருக்கிறான். சர்வ வல்லதேவன் நம்மோடு இருக்கிறான். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. மற்றவங்களை பார்த்து பாடுவோமா? பக்கத்தில் பார்த்து பாடுங்க, அவங்கள பார்த்து பாடுங்க. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும் சொல்லி போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை அழைத்த தேவன், உன்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருங்க, என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படி என்றால் இயேசு ஏன் வந்தார்? இயேசு வந்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதா? இயேசு வந்தால் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இருக்காதா? இயேசு வந்தால் என் பிள்ளை அந்தந்த வளர்ச்சியில் அந்த வளர்ச்சியை அடையாதா? இயேசு வந்தால் என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் இருக்காதா? நல்ல படிப்பு இருக்காதா? பணம் நிறைய சம்பாதிக்க முடியாதா? சொத்து வாங்க முடியாதா? மற்றவர்கள் போல நான் வாழ முடியாதா? என் கணவர் எல்லா இடத்திலையும் அந்தஸ்தோடு இருக்க மாட்டாரா என்று சொல்லி நிறைய கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒருவேளை இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காவிட்டால் இயேசு ஒன்றும் செய்ய இயலாதவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, துன்பம் பாடு உபத்திரவத்தின் ஊடாக நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆமென். இயேசுவின் நிமித்தம் அநேக உபத்திரவங்களை அடைந்தார்கள். நீங்க நினைக்கிற எல்லாம் நமக்கு வேண்டியவைகள் தான். உங்களுக்கு இன்னது வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை அவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதை அவர் செய்யாததினால் அவர் தெய்வம் இல்லை என்பது அல்ல. சில டைம்ல சபைக்கு ஆட்களே வரமாட்டாங்க. ஏன் வரல? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. என் பிரச்சனை மாறல, என் போராட்டம் மாறல, என் கடன் மாறல, என் வீட்டில் சமாதானம் இல்லை, எனக்கு சுகம் இல்லை என்று அநேக காரணங்களை காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இயேசு இதற்காக மாத்திரம் வரவில்லை. இயேசு ஏன் வந்தார்? ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 3:16-18 வரைக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டதான நோக்கம் மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசுவால எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இயேசு வந்ததான பிரதான நோக்கம் அதுவல்ல.
உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதான பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு. இன்றைக்கு நாம் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இயேசு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதன் விளைவாக நீங்களும் நானும் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா! நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு எல்லாம் செய்வாரா? எல்லாம் செய்வார், ஆனா அது பிரதான நோக்கம் இல்லை. ஆமென். தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முதன்மையானவர். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆமென். உங்க வீட்டில் வந்து உனக்கு கடன் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு உங்க கடன் பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும், முடியுமா? முடியாதா? ஆனா அது அவருடைய வேலை அல்ல, அதற்கும் மேலான வேலை இருக்கிறது. ஆமென். சிஎம்ஆல செய்ய முடியுமா? செய்ய முடியும். நீங்க வேலையா இல்லாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க முடியும், ஆனா அது அவருடைய வேலை அல்ல. செஞ்சிட்டாருன்னா அவரு கொஞ்சம் சிறந்தவரா இருப்பார். இப்ப நடுவுல பஸ்ல ஏறி போனார்ல, ஆனா எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அவரால் எல்லாம் செய்ய முடியும். சொல்லுங்களா ராமே, உங்க வாழ்க்கையில இயேசுவால எல்லாம் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில அது நடக்காததுனால இயேசு தெய்வம் இல்லை என்பது அல்ல. இயேசு வந்ததன் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? ரட்சிப்பதற்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கும் இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசு வந்ததான பிரதான நோக்கம் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக, உங்களையும் என்னையும் ஆக்கினையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். இதை தான் இயேசு பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும். ஆமென். நான் சொல்றது விளங்கினவங்க மாத்திரம். இயேசு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதன் பிரதான நோக்கம் உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு, அவர் நம்மை ரட்சிப்பதற்கு, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்காமல் இருப்பதற்காக தேவன் இந்த உலகத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா! இயேசு கடந்து வந்ததான பிரதான நோக்கம் அதுதான். ஆமென். இன்னைக்கு நாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? இயேசு எனக்கு இது செய்யலை. சில பேரை கூப்பிட்டா சொல்லுவாங்க, நான் சபைக்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். நீங்கள் யாராவது போய் கூப்பிட்டீங்கன்னா, பிரதர் நான் சபைக்கெல்லாம் வர முடியாது பிரதர், ஏசப்பா எனக்கு ஒன்றுமே செய்யலை. செஞ்சதெல்லாம் மறந்துருப்பாங்க. எப்படி கதை தெரியுமா? யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 உதவி செஞ்சுருப்பாங்க, நீங்கள் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம் நடந்துருக்காது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் எனக்கு என்ன செஞ்சிட்டான், ஏய் செஞ்சதெல்லாம் மறந்துட்டல்ல நீ. ஆமென். இன்னைக்கு இப்படித்தான் உலகமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருக்கிறது. இயேசு அதற்காக வரவில்லை. உங்களுக்கும் எனக்கும் நித்திய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். மனிதனும் தேவனும் பிரிக்கப்பட்டார்கள், அதை சரி செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தேவன் தினந்தோறும் அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார். அந்த உறவானது கெட்டு போய்விட்டது. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் தள்ளப்பட்டான். அந்த உறவை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். அல்லேலூயா! அல்லேலூயா! இயேசு வந்ததன் பிரதான நோக்கம் உங்களை பிதாவோடு சேர்க்க, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு கடந்து. இந்த செய்தியின் தொடர்ச்சியை கீழே கொடுக்கப்பட்டுள்ளதான டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, அங்கே லிங்க் இருக்கிறது. அதை கிளிக் செய்து நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.